நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் தெரியும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டுக்கான சிலபஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். தமிழில் என்னென்ன படிக்கணும் அப்படி என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன எப்படி படித்தா 80 questions 100 ஈஸியாக ரைட் ஆகலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் கார்டு. ஃபாரஸ்ட் கார்டுக்கு சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஜிகே மட்டும்தான், டிஎன்பிஎஸ்சி மாதிரி இல்லாமல் வெறும் ஜிகே மட்டும்தான். அது இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று, ஆன்லைன் எக்ஸாம் ஆர்ஆர்பி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், ஆன்லைன் எக்ஸாம் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி மாதிரி இல்லாமல் இதுக்கு 3 hours அந்த 100 questionக்கே கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிகேலேருந்து 75 questions, ஆப்டிடியூட் வந்து 25 questions வரும். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்டிடியூடுங்கும்போது 6th to 10th standard புக்கு படித்தா போதும். எனக்கு வந்து அந்த புக்கு கிடைக்கும், 6th to 10th மேக்ஸ் புக்கிலேருந்து பார்த்தாவே போதும், எனக்கு அந்த புக்கு கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க என்ன புக்கு வாங்கலாம் அப்படின்னா, கணியன் புக், தமிழ் மீடியமாக இருந்தால் கணியன் புக்கு வாங்கலாம், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கலாம், இது ரெண்டும் போதும். கணியன் புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் படிங்க, இதுலேருந்து தான் வரும். 25th கிட்டத்தட்ட 20 questions ஈஸியாக கரெக்ட் ஆகிடலாம். அடுத்து ஜிகே, ஜிகே அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6th to 10th வந்து ஃபிசிக்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும், கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் படிக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ஓரியண்டாக, சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சிலபஸ் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி பயாலஜிக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து வந்து சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th standard, 7th standard, 8th standard, 9th standard வந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டு முறைகளில் மட்டும் படித்தா போதும், ஃபுல்லாக படிச்சிருக்காங்க. 6th, 9th, 8th வந்து சிலபஸ் பிரகாரம் பாருங்கள். அடுத்து 10th standard வந்து ஐநா சபையில் ஆரம்பித்து இந்த காந்தியடிகள் சம்மந்தமான நிறையா போகும், அது பாருங்க, அது மட்டும் படிச்சுக்கங்க போதும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது போதும். அடுத்து வந்து இப்போ குடிமையர் பொறுத்த வரைக்கும் 6th to 10th படிக்கணும், அது படித்தாவே உங்களுக்கு பத்தாது. வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டியூட்டில் எதுவும் படித்தாங்களா, அதுலேருந்து முக்கியமான கேள்விகள்லாம் எடுத்துருந்தீங்க. ஏன்னா சிலபஸ் பிரகாரம் ஃபுல்லாக கவர் ஆகல, ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து குடிமையில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகல, எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். அடுத்து வந்து குடும்பியலுக்கு அடுத்து வந்து புவியியலை பொறுத்த வரைக்கும் 6th ஃபுல்லாக படிக்கிற மாதிரி வரும். 7th, 8th, 9th வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும், 10th கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். போக்குவரத்து சம்மந்தமானது, ஆறுகள் சம்மந்தமானது அதுவே இருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். முக்கியமாக எல்லாத்துக்குமே புக் பேக் கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, புக் பேக் பேசணும் படிச்சுருங்க. அடுத்து வந்து ஆப்டிடியூட் கிட்டத்தட்ட 10 to 15 questions வரும். அது எப்படி டிசம்பர் மாதம் எக்ஸாம் அப்படின்னா அதுலேருந்து பின்னாடி 6 months ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்தாகணும். மறுபடியும் சொல்லிடுறேன் எப்படி படிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எது கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்டிடியூட் 25 questions கவர் பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் கவர் பண்ணுறது ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி வந்து கவர் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி நேஷ்னல் அது காந்தியடிகள் அப்படின்னு சம்மந்தமானது இருக்கும். 10th standardல் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்க்கு அடுத்து ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணுங்கள். மூணாவது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணுங்கள். மூணாவது கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணுங்கள். கவர்ன்டே 6 months இதை டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் இருக்குது, அதில் நல்லா கவர் பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது நீங்கள் படிக்க போகிறது சயின்ஸு. சயின்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க, லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் படிங்க. பயாலஜி கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸ்ஸு, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நிறையா படிக்கிறாங்க. பயாலஜி கெமிஸ்ட்ரியை முடிச்சுருங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் படித்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வேறு என்ன விடுபட்டு போச்சு, ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு, ஜியாகிர புவியியல் சம்மந்தமாக குடும்பியல் அதே மாதிரி குடும்பியல் சொல்ல மாதிரினேன், குடும்பியல் படிச்சுருங்க. குடும்பியல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பலாம் இருக்காது, குடும்பியல் படிச்சுருங்க. லாஸ்ட்டாக வந்து புவியியல் படிங்க, லாஸ்ட்டாக புவியியல் படிங்க, படிக்காம விட்டுறாதீங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து படிங்க புவியியலில் மட்டும். இப்படி படித்தாவே நீங்கள் 80 மேலே ஈஸியாக கரெக்டாகணும். ஆனால் கரெக்டாக நீங்கள் படிக்கணும்,
தெளிவாக படிக்கணும், மறந்துடாமல் படிக்கணும். அதுதான் இங்கே வந்து இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தடவை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணுங்கள் ஞாபகம் வருதா அப்படின்னு. அப்படி இல்லைங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் சென்று அதை ரிவிஷன் பண்ணி பாருங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்படி பண்ணாதான், ஏன்னா எக்ஸாமில் வந்து நிறையா நீங்கள் படித்த மாதிரியே தோணும் கொஸ்டின் பார்க்கும்போது. இதுவும் எல்லாமே படித்தது தான் இருக்கும், ஆனால் ஆன்சர் வேறு வேறையாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு வந்து படிச்சிருப்பீங்க, ஆன்சர் நாலு ஆன்சருமே தெரிஞ்ச ஆன்சராக இருக்கும், ஆனால் எந்த கொஸ்டின்னு தெரியாமல் போயிடும், எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்னு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் படித்தாகணும், அதனால் கரெக்டாக படிங்க. தேங்க்யூ.